இந்த மண்ணில் பிறந்த உங்களுக்கு சாதனையாளராக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் உங்கள் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சமூகத்தின் மீது அக்கறை வைப்பது ஒன்றுதான். மனிதருக்குள் ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவர், படிக்காதவர் போன்ற எந்தவித பாகுபாடும் கடுகளவும் உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சகோதர பாசத்துடன் அனைவரையும் நேசியுங்கள். அவர்களுக்கு நல்லது ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டுமென அல்லும் பகலும் நினையுங்கள். உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை துயரங்களை கண்டு கடவுளே எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்து சோதனை வந்துவிட்டதே என துவண்டு விடாதீர்கள். சோதனை வந்துவிட்டதே என அதிர்ச்சியடைந்து நீங்கள் அப்படியே மலைத்து நின்றுவிட்டால் அப்புறம் அவ்வளவுதான். அந்த உணர்வே உங்களின் மனதை பலவீனம் ஆக்கிவிடும். இதிலிருந்து விடுபட முதலில் நல்லுறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்லுறவு என்பது மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு உண்மையான நட்புறவு கொள்ளுதல் வேண்டும். அது உங்களின் தன்னம்பிக்கையை மேலும் வளர்க்கும். உங்கள் கவலைகளை புறம் தள்ளி உங்களை அரவணைக்க சிலர் இருக்கிறார்கள் என்னும் புதுத்தம்பை கொடுக்கும். இதற்கு ஒரு ஜென் கதையை நினைவுபடுத்தலாம். ஒரு நாட்டு மன்னருக்கு தீராத மனக்கவலை, அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்தோடு இருந்தார். அரசரின் முகத்தை கவனித்த அமைச்சருக்கு ஏதோ பிரச்சனை என்பது புரிந்துவிட்டது. ஆனால் வற்புறுத்தி கேட்டால் மன்னர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்ற அச்சம். இந்நிலையில் அமைச்சருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அரசே, நீங்கள் வேட்டைக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டதல்லவா என்று கேட்டார். ஆமாம், ஆனால் இப்போது நான் வேட்டையாடச் செல்லும் மனநிலையில் இல்லையே என்றார் அரசர். மனம் சரியில்லாத போதுதான் இது மாதிரி உற்சாக விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அரசே. அதுவும் வேட்டைக்கு போகிற வழியில் உங்களுடைய குருநாதரின் ஆசிரமத்துக்கு சென்று அவரையும் தரிசித்து விட்டுச் செல்லலாம் அல்லவா என்றார் அமைச்சர். குருவை பார்ப்பதற்காகவாவது வேட்டைக்கு போகலாம் என்று முடிவெடுத்தார் மன்னர். அவரை சந்தித்தால் தன்னுடைய குழப்பத்துக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்றும் நினைத்தார். அரசர் தனது பரிவாரங்களுடன் வேட்டைக்கு செல்ல தயாரானார். அவர்கள் காட்டுக்கு செல்லும் வழியில் குருநாதரின் ஆசிரமம் இருந்தது. உடனே மிகவும் ஆவலுடன் அங்கு சென்றார் மன்னர். அமைச்சரும் மற்றவர்களும் அவரை பின்பற்றி கூடவே சென்றனர். குருநாதர் ஒரு ஜென் துறவி. தனது சீடரான அரசரை அன்போடு வரவேற்று உபசரித்தார். இருவரும் சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் அரசர் குருநாதரிடம் தனியே பேச விரும்புவதாக சொன்னார். இதனையடுத்து அமைச்சர் உட்பட அனைவரும் வேறுபுறம் சென்றனர். தனியாக இருந்த குருவிடம் தன் மனக்குறைகள் அனைத்தையும் கொட்டித் தீர்த்தார் மன்னர். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட ஜென் குரு சில நிமிடங்களுக்கு பிறகு நீ பொறுப்படலாம் என்றார். இப்போது அரசரின் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை, புதிய மலர்ச்சி தெரிந்தது. உற்சாகமாக அங்கிருந்து கிளம்பினார். அரசரின் இந்த திடீர் மாற்றம் அமைச்சருக்கு வியப்பை தந்தது. உடனே ஜென் குருவிடம் சென்ற அமைச்சர், எங்கள் அரசருடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் குருவே என்று ஆர்வத்தோடு கேட்டார். உடனே குரு, உன் அரசன் ரொம்ப புத்திசாலி, அவனை தன் பிரச்சனையை தீர்த்து கொண்டான், என் யோசனை அவனுக்கு தேவைப்படவில்லை என்றார். அப்படியானால் என்னதான் நடந்தது குருவே என்று ஆர்வத்துடன் கேட்டார் அமைச்சர். நான் செய்ததெல்லாம் அவன் தன்னுடைய குழப்பங்களை சொல்ல சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன், சாய்ந்து அழ என் தோளை கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றார் ஜென் குரு. இதுபோன்ற நல்லுறவுதான் வேண்டும், இதுபோன்ற புரிதல்தான் வேண்டும், இதுபோன்ற பரிவும் பாசமும் தான் வேண்டும். உங்களைச் சுற்றி நல்லுறவுகள் இருந்தால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும்.